உதயம் பிரீமியம் காட்டன் வேட்டிகள், சட்டைகள், பனியன்கள். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தலைமையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கன்யா சுமங்கலா யோஜனா என்னும் திட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், இது மாநிலத்தின் மகள்களுக்கான திட்டம் என்றும், பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் சமத்துவத்திற்காகவும் பெண்களின் திருமண வயதை 18 இருந்து 21 மாற்ற மத்திய அமைச்சகம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கூறினார். பிஎம் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் உத்தரப்பிரதேசத்தில் கட்டப்பட்டுள்ள 30 லட்சம் வீடுகளில் 25 லட்சம் வீடுகள் பெண்கள் பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த பிரதமர், பல தலைமுறைகளாக பெண்களுக்கு எந்த சொத்தும் இல்லாத நிலையில் தற்போது அவர்களுக்காக இந்த வீடு உள்ளது என்றும், இதுதான் உண்மையான பெண்களின் முன்னேற்றம் என்றார். பெண்களுக்கான திருமண வயதை 18 இருந்து 21 கொண்டுவரும் சட்ட திருத்தத்தை அமைச்சர் ஸ்மிருதி இரானி மக்களவையில் கொண்டு வந்தார். இதுகுறித்து பேசிய அவர், ஜனநாயக நாடான இந்தியாவில் சுதந்திரம் கிடைத்து 75 ஆகியும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான திருமணத்தில் சமத்துவம் இல்லை என்று குறிப்பிட்டார். அதனால் சமத்துவத்தை மனதில் கொண்டு முதல் முறையாக ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான திருமண வயதை 21 நிர்ணயிக்கும் சட்ட மசோதாவை கொண்டு வருவதாகவும் பாராளுமன்றத்தில் கூறினார். இதற்கு பல எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். குறிப்பாக இதை எதிர்த்து பேசிய திமுக எம்பி கனிமொழி, பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவை தவிர இதுபோன்ற மசோதாக்கள் தொடர்பாக மத்திய அரசு கருத்து கேட்பதில்லை என்றும், இவ்வளவு முக்கியமான மசோதாவை செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பி மக்களிடம் கருத்து கேட்டபின் இது தொடர்பான மசோதாவை கொண்டுவர வேண்டும் என்றார். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் இந்திய ராணுவத்தின் பேரிடர் மீட்பு மற்றும் நிவாரண பயிற்சியை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பார்வையிட்டார். அப்போது அவர் பேசிய போது, இந்தியாவிற்கு இந்திய பெருங்கடலுக்கான தொலைநோக்கு பார்வை இருப்பதாகவும், சாகர் என்று சொல்லப்படும் வியூகத்தில் இந்தியா செயல்பட்டு வருவதாகவும் கூறினார். அதாவது சாகர் என்றால் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி என்று குறிப்பிட்ட அவர், வங்கக்கடலில் இருக்கும் நாடுகளுக்கும் ஆதரவாகவும் வளர்ச்சிக்கான வழிகளை மேம்படுத்தவும் தேவையான உதவிகளை இந்தியா செய்யும் என கூறினார். 2014 முதல் வெளிநாடுகளிலிருந்து மத்திய அரசு மீட்ட கருப்பு பணம் குறித்து மாநிலங்களவையில் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், இந்திய புலனாய்வு அமைப்புகளை பயன்படுத்தி வெளிநாடுகளில் இந்தியர்கள் வைத்திருந்த 44,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறினார். பனாமா பேப்பர்ஸ் வெளியிட்ட இந்திய நிறுவனங்கள் தொடர்பான சொத்துக்களின் மதிப்பு மட்டும் சுமார் 20,353 கோடி ரூபாய் என கண்டறியப்பட்டுள்ளது. இதில் திரும்ப பெற்ற வரிப்பணம் மட்டும் 153.50 கோடி ரூபாய் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதம் மாற்ற தடை சட்ட மசோதாவை கர்நாடக உள்துறை அமைச்சரான அரகா ஜானேந்திரா சட்டசபையில் இன்று கொண்டு வந்தார். மசோதாவை எதிர்த்த காங்கிரஸ் சட்டசபையில் இருந்து வெளிநடப்பு செய்தது. குறிப்பாக காங்கிரஸின் டி.கே. சிவக்குமார் இந்த மசோதாவின் நகலை கிழித்தெறிந்தார். இதுகுறித்து பேசிய கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை, இந்த மசோதா குறித்து விவாதிப்பதற்கான சிறந்த வாய்ப்பை காங்கிரஸ் நழுவவிட்டதாகவும், இது அரசின் தவறல்ல எனவும் கூறினார். கடந்த 2 முன்பு கச்சத்தீவு அருகே தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து மீனவர்களின் படகுகளையும் கைப்பற்றினர். இது தொடர்பாக பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் இணைச் செயலர் அரிந்தம் பக்சி, இதுவரை 68 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டு 10 படகுகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும், சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களுக்காக இந்திய துணை தூதரகத்தின் வழியாக தேவையான உதவிகளை வழங்குவதாகவும் கூறினார். சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை விடுவிப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருவதாகவும் கூறினார். கொல்கத்தா மாநகராட்சி தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் 144 இடங்களில் 134 இடங்களை கைப்பற்றி மாபெரும் வெற்றியை பெற்றுள்ளது. அதோடு பாஜக 3 இடங்களிலும், காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி முன்னணி கட்சிகள் 2 இடங்களிலும், சுயேட்சை 3 இடங்களிலும் வென்றுள்ளனர். இதுகுறித்து பேசிய மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, மாபெரும் வெற்றிக்காக தன் நன்றிகளை தெரிவித்து இந்த வெற்றியை தம் மாநில மக்களுக்காக அர்ப்பணிப்பதாகவும் தெரிவித்தார். சமாஜ்வாடி கட்சியின் நிறுவனர் முலாயம் சிங் யாதவும் RSS தலைவர் மோகன் பாகவத்தும் ஒரு நிகழ்ச்சியில் சந்தித்து பேசினர். அவர்கள் இணைந்து அமர்ந்திருக்கும் புகைப்படம் பெரும் அரசியல் புயலை கிளப்பியது.
இந்த புகைப்படத்தை மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தன் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். ஜம்முவிற்கு 6 சட்டசபை தொகுதிகளும் காஷ்மீருக்கு 1 தொகுதியும் ஜனத்தொகை அடிப்படையில் கூடுதலாக வழங்கி தொகுதி மறுவரையறை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இதனால் ஜம்மு காஷ்மீரின் மொத்த சட்டசபை தொகுதிகள் 90 அதிகரித்துள்ளன. ஜம்முவின் தொகுதிகள் 37 இருந்து 43 காஷ்மீரில் 46 47 அதிகரித்துள்ளது. இதற்கு ஜம்மு காஷ்மீரில் பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. குறிப்பாக ஜம்மு காஷ்மீரின் முன்னாள் முதலமைச்சரும் ஜம்மு காஷ்மீர் நேஷனல் கான்ஃபரன்ஸ் கட்சியின் துணைத் தலைவருமான உமர் அப்துல்லா இதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்றும் பாஜக தங்கள் அரசியல் ஆதாயத்திற்காக செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். இந்திய வட மாநிலங்கள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் அதிகம் இருக்கும் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் சட்டம் திரும்ப பெறப்படாது எனவும் அதற்கு ஒரே வழி அமைதி நிலவினால் மட்டுமே என்றும் அஸ்ஸாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்தார். இது குறித்து பேசிய அவர், அஸ்ஸாமில் அமைதியான சூழல் ஏற்பட்டால் அருணாச்சல் பிரதேசத்தைப் போல மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பெரும்பாலான இடங்களில் இருந்து AFSPA சட்டம் விலக்கப்படும் என்றும் கூறினார். உதயம் பிரீமியம் காட்டன் வேட்டிகள் சட்டைகள் பனியன்கள்.